ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். மினி ஆப்ஷன் நடத்துல பேசணும்னு எப்படி ஒவ்வொரு பிளேயரை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பென் ஸ்டோக் சிஎஸ்கே பண்ணது பற்றி பேசினேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன், கேமரூன் கிரீன் யா ஹாட் கேக் இல்லையா, சாம் கரன், கேமரூன் கிரீன், பென் ஸ்டோக்ஸ் இவங்கெல்லாம் யார் யாருக்கு போவாங்கன்னு நிறைய ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருந்தது. நானே கூட கேமரூன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்துட்டாங்கம்மா. என்ன சர்ப்ரைஸிங்னா, மும்பை இந்தியன்ஸில் இருந்ததே மொத்தமாக 20 கோடி 55 லட்சம் தான், அதில் 17.5 கோடி கொடுத்து கேமரூன் கிரீன் எடுத்திருக்காங்க. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி, 20 இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து அவர் எடுக்கணும், பாக்கி இருக்கிற 3 கோடியிலன்னு எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க, ஏன்னா 17.5 கோடி. எனிவே, ஹேவிங் செட் தட், அவர் இது வரைக்குமே 8 மேட்ச் தான் விளையாடிருக்காரு T20 ஆஸ்திரேலியாவில். 139 ரன், ஸ்ட்ரைக் ரேட்டாக 173, 5 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு, எக்கனமி ரேட் ஆஃப் 8.9. இஸ் நாட் அ போலிங் ஆல்ரவுண்டர், இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் தான். யங் ஆஸ் அ ஓப்பனராக அவர் கண்டிப்பாக விளையாடலாம், பட் ஓப்பனராக விளையாண்டு ஆல்ரெடி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் வேறு இருக்காங்க. So, but he is a game changer, definitely. 7 மேட்ச் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் நடக்கும்போது பால் வில் கம் ஆன் டு த பேட், ரொம்ப அழகாக பிரமாதமாக அவர் விளையாடுவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக ஒரு 4 மேட்சாக வின் பண்ணி கொடுத்துருவார் பேட்டிங்லேயே. ஸோ அந்த லாஜிக்கில் தான் போயிருப்பாங்க. இன் தட் சினாரியோ அப்போ இஷான் கிஷன் நம்பர் 3 வர வேண்டியிருக்கு, ஏன்னா ரோஹித் சர்மா கேமரன் கிரீன் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா கேமரன் கிரீன் 6-7 அமிச்சா இட் வில் பி வேஸ்ட், ஏன்னா நம்பர் 4 வந்து திலக் வர்மா இருக்கார், சூரியகுமார் யார் இருக்கார், டிம் டேவிட் வேறு இருக்கார். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இவர் வந்து டேவல் பிரேவிஸ் இருக்கார் இல்லையா, ஜூனியர் ஏபிடி ஏபிடி வில்லியர்ஸ், அவர் இடத்த எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். போ போ பாப்போம், ஏன்னா இவங்ககிட்ட அதுவும் இல்லாமல் ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க, பேரன் ரோப் இருக்காங்க, அந்த 2 ஸ்லாட் 2 bowler இவங்க எடுத்துப்பாங்க. வீல் வெயிட் அண்ட் சி. ரைட், இவரை பற்றி நான் பார்த்து நான் பேசுகிறேன். T20 இட்ஸ் அ பவர் கேம், மேபி ரோஹித் சர்மா அந்த மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்க, இது பவர் கேம். கிரவுண்ட்ஸில் வேறு நடக்க போது யூனிட் ஹெவி top 6-7 வேணும்னு, ஏன்னா 2020 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெஸ்ட் ஐபிஎல் டீம் அசம்பிள்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நான் பார்த்த வரைக்கும் 2020 மும்பை இந்தியன்ஸ்ட் இருந்த டீம் தான் நான் பெஸ்ட் டீம் சொல்லுவேன் இந்த ஹோல் 15 சீசன்லேயே. ஏன்னா நீங்கள் டீட்டெயிலாக வேணால் உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் ஸ்கோர் போர்டெல்லாம் எப்படி இருந்தது, யார் ஹார்திக் பாண்டியாலேருந்து பும்ரா வந்து ட்ரெண்ட் போல்ட் மலிங்கெல்லாம் இருந்த பீரியட் அது. ஸோ அதே மாதிரி தான் ரீக்ரியேட் பார்க்குறாங்க, ஏன்னா போன சீசன் கடைசி வந்தாங்க, 4 மேட்ச் தான் ஜெயித்தாங்க. நான் தே ரியலைஸ் இட் இஸ் அ பவர் கேம். ஜோப்ரா ஆர்ச்சர் வர லாஸ்ட் சீசன் வராது ஒரு காரணம், இப்போ ஜோப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக வர போகிறார், பேரன் ட்ரோப் வர ட்ரேடிங்கில் வர எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் பும்ரா கூட இன்னொரு அட்டாக்கிங் போலர் வேணும்னு. ஸோ கமிங் டு கேமரூன் கிரீன், பொலாட் வேறு ரிட்டையர் ஆகிட்டார், பொலாடோட ரோலை இவர் பண்ண போகிறார் கேமரூன் கிரீன். பொலாடும் மீடியம் ஃபாஸ்ட் பாலர், இவரும் கேமரூன் கிரீன் மீடியம் ஃபாஸ்ட் பாலர், 2 ஓவர் மேபி போடலாம் தேவைப்பட்டதுன்னா, பட் இஸ் மோர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் தென் அ போலர். ஸோ அப்படி கண்டிப்பாக ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணார், ரோஹித் சர்மா நீ கேமரூன் கிரீன், இஷான் கிஷன் நம்பர் 3 வரலாம், திலக் வர்மா 4, சூரியகுமார் யாதவ் 5, டிம் டேவிட் 6, அண்ட் இட் கோஸ் ஆன், மேபி 1 or 2 நம்பர் ஷஃபல் ஆகலாம். போப்போ பார்ப்போம், ஏன்னா பிரேவிஸ் இல்லை டிம் டேவிட் யாரோ ஒருத்தர் தான் விளையாட முடியாது கேமரூன் கிரீன் விளையாடுறதுனால. பட் இட்ஸ் அ வெரி குட் பிளேயர், வெரி குட் பை, பட் ஜஸ்ட் 8 மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் 17 கோடி 50 லட்சம் அதுவும் ஸ்டார்டிங்லேயே எடுத்ததுக்கப்புறம் மற்ற பிளேயர்லாம் எங்கேருந்து எடுக்கிறது? நான் ஆக்சுவலாக என்னோடய ப்ரிவியூல நிறைய சொல்லியிருந்தேன் போன வாரம், ஆதில் ரஷீதுல ஜாம்பாவை இவங்க போகணும், நான் லெக் ஸ்பின்னர் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், லெக் ஸ்பின்னர் வின் த மேட்சஸ்ன்னு. ஐ டோன்ட் நோ எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணாங்க, எல்லோரும் இதுக்கு பிட் பண்ணாங்க. இந்த இது கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் 2 came for 17.50 crores. ரைட், வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஃபியர்லெஸ்ஸு, யங், எனர்ஜெட்டிக், வெரி டால், 6.6 ஹைட்டு, ஈஸிலி எஃபர்ட்லெஸ் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டில் ஆடுவார், ஃபாஸ்ட் பாலிங் விளையாடுவார், ஸ்பின்னர் விளையாடுவார், ஏறி லெஃப்ட் பண்ண 80 meters 6 தான், ஷார்ட் பிச் பாலில் பேக் ஃபுட்டில் போய் பூல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வி வில் நாட் மிஸ் டைம், நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி மும்பை இந்தியன்ஸுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, இந்த டீம் வேறு லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்களான்னு. ரீபில்டிங் ப்ராசஸில் இருக்காங்க இப்போ மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேலாம், அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக கேமரன் கிரீன் எடுத்தாங்க. பார்ப்போம் மொத்தத்தில் இதாக நடந்தது, மும்பை இந்தியன்ஸ் கேமரன் கிரீன் பொறுமையாக எல்லாரும் யார் யார் என்ன எடுத்தாங்கன்னு நாளைக்கு எடுத்துடுறேன். ஸோ திஸ் இஸ் கேமரன் கிரீன், பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.